எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சக்ஸஸ் மீட்டோட மேடையில் இத்தனை பேர் முன்னாடி நிற்கிறது. முதல்ல ராஜா சாருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ராஜா சார், தேங்க்யூ ஸோ மச். எங்கள் அப்பாவும் ஒரு ப்ரொடியூசர் தான். அப்பா சொல்வார், ஒரு ப்ரொடியூசர் நினச்சா 1000 பேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்வார். அதே மாதிரி ராஜா சார் 1000க்கும் மேலே நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, அதில் ஒருத்தினா. ரொம்ப 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 நன்றி சார். சார் தான் சார், எனக்கு வந்து ரஜினி மோகன் டைட்டிலேருந்தே தெரியும். அப்புறமா இந்த ப்ராஜெக்டில் வரும்போது பிசி சார் தான் வந்து இந்த கேரக்டர் நான் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ராஜா சார்கிட்ட சொன்னார். தேங்க்யூ சார் என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சதுக்கு. அண்ட் படத்தை பார்க்கும்போது எங்கள் அப்பா அம்மா வந்து, ஆக்சுவலாக எங்கள் அப்பாவும் அம்மாவும் ரெண்டு பேருமே வந்து என்னை பற்றி நாலு வார்த்தை என் முன்னாடி ரொம்ப நல்லா பேசுகிறதே பெரிய விஷயம். அவங்க அப்படி பேச மாட்டாங்க. ஆனால் முதல் தடவை வந்து ரெமோ பார்த்துட்ருக்கும்போது ரெண்டு பேரும் சைட்லேருந்து லட்டு மாதிரி இருக்க ஸ்க்ரீனில் அப்படின்னு சொன்னாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் பிசி சார். பிசி சார் இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ். இவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்டோட ஃப்ரேமில் நான் நடிச்சிருக்கேன் நினைக்கிற ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கேன். தேங்க்யூ சார். அண்ட் பாக்கி வந்து புது டைரக்டராக இருந்தாலும் நம்மளால் என்னெல்லாம் பண்ண முடியும் ஸ்க்ரீனில் அப்படின்ட்டு நம்மளையே ரியலைஸ் பண்ண வச்சவர் அவர். தேங்க்யூ பாக்கி, எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது, என் மேலே நம்பிக்கை வச்சதுக்கு தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் அனி, தேங்க்யூ ஸோ மச் அனி. அனியோட இது என்னோடய ஃபஸ்ட் படம். தேங்க்யூ ஸோ மச் அனி, பிகாஸ் இவ்வளோ அழகான ஒரு ஆல்பம் கொடுத்துருக்காரு. மியூசிக் வந்து ஒரு படத்துக்கு ஒரு பெரிய ஆட்ஆன். அண்ட் அவரோட RR செம்மையாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் அனி. அண்ட் சதீஷோட ஃபஸ்ட் மூவி இது எனக்கு. தேங்க்யூ சதீஷ். ரசூல் சார், அவங்க சொன்ன மாதிரி இதுவும் எனக்கு ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு டப்பிங் அனுபவம். ஏன்னா ஒன்று இல்லை, மூணு மைக்கு, ஒன்று இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கும், இன்னொன்று ஒரு டியூப் மாதிரி, மேலே ஒரு மைக்கு, இன்னொன்று ஒரு லேப்பிள் மாதிரி. ஃபஸ்ட் எனக்கு புரியவே இல்லை. அப்புறம் தான் மொழமலமாக நான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 டேஸ் டைம் எடுத்து டப் பண்ணது ரெமோவுக்கு மட்டும்தான். ஸோ இவ்வளோ ஒவ்வொரு மைன்யூட் விஷயமும் பாக்கியும் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணி ஒவ்வொன்றும் பண்ணோம். பட் அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் அதனோட பலனே தெரியுது. தேங்க்யூ, தேங்க்யூ பாக்கி, தேங்க்யூ ரசூல் சார். அண்ட் நல்லரசு மாஸ்டர் கூட ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ பைரவா ரெண்டாவது படம், ரெமோ ஃபஸ்ட் படம். பைரவாவில் என்ன ஃபைட் பண்ணுறீங்களான்லாம் கேட்டுட்ருந்தார் மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். அண்ட் சிவா, தேங்க்யூ ஸோ மச் சிவா. ரஜினி முருகனுக்கு அடுத்தது ரெமோ. இப்படி ஒரு இவ்வளோ பெரிய படத்தில் நான் உங்களோட ஸ்க்ரீனில் இருக்கேன்னு நினைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி ஹாலிவுட் பாக்ஸ் ஆஃபீஸில் நீங்கள் 5வது இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நான் ஃபஸ்ட் லுக் டைம்லேயே நான் சொன்னேன், ஒரு என்டர்டெய்னருங்கிறத தாண்டி அவர் ஒரு பர்ஃபார்மருங்கிறத ப்ரூவ் பண்ணுவாருன்ட்டு அவர் இன்றைக்கி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சிவா. அண்ட் தேங்க்ஸ் டு ப்ரெஸ் அண்ட் மீடியா. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.